நான் தலையா முட்டிக்கிட்டேன். அப்ப நீயும் கேக்கல, உங்க அப்பா வேற உனக்கு வக்காலத்து. இப்ப பாத்தியா, நந்தினி பதில் பேசாமல் நின்றாள். அம்மா பொரிந்து தள்ளி கொண்டிருந்தாள். எனக்கு உன்னை வேண்டாம்னு அவங்க சொன்னது கூட உறுத்தலடி. உன் தங்கச்சி தாராவை கேட்டாங்க பாரு, அதுதான் தாங்க முடியல. இப்போதும் நந்தினி பேசவில்லை. ஏன் கேட்டாங்க தாராவ? உன்னை விட உன் தங்கச்சி அழகா? நிச்சயமா இல்ல. நல்ல நிறமா? அதுவும் இல்ல. உயரம், உடம்பு எல்லாமே உன்னை விட குறைச்சல் தான். ஆனா மாசம் முடிஞ்ச கையில முள்ளங்கி பத்தையாட்டம், 16,000 ரூபாய் சம்பளம், பட்டப்படிப்பு, வாய திறந்தா மழையா இங்கிலீஷு. உன்கிட்ட இந்த ஏதாவது இருக்கா? உன்னே ஒன்னாவது இருக்காடி, நிறுத்திடி. அப்பா உள்ளே நுழைந்தார். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுங்க. ஏன் எரியுது? நேத்திக்கு வந்து பாத்துட்டு போனவன் 7வது வரன். இவனும் படிக்கலையா வேலைக்கு போகலையான்னு கேக்குறான். என்ன சொல்றது? இல்லேன்னு சொல்லு. சரி, இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில இல்லன்னே ஆயிடும். நந்தினிக்கு வயசு 26 ஆச்சு. நந்தினி அப்பாவை திரும்பி பார்த்தாள். உங்க அம்மா வரட்டு தவளை மாதிரி கூச்சல் போட்டுட்டே இருப்பா. நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். உன் அழக உன்னை மதிக்கிற ஒருத்தன் கட்டாயமா வருவான். அப்பாவும் பொண்ணும் காத்துட்டு இருங்க. நிச்சயமாடி. ஆபீஸ் முடிந்து தாரா 6 மணிக்கு வந்து விட்டாள். அம்மா காஃபி கலந்து தந்தாள். ஏமா, உன் முகம் என்னவோ மாறி இருக்கு. ஒண்ணுமில்ல தாரா, அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன கேட்டது உன்னை பாதிச்சிருக்கு. இது எந்த வீட்டிலமா நடக்கல? போகட்டும் விடு. இனிமே அவளை பொண்ணு பார்க்க வரும்போது நான் ஊரை விட்டே போயிடுறேன், போதுமா? அது மட்டுமே காரணம் இல்லடி. பின்ன வர்றவ எல்லாம் உத்தியோகம் கேக்குறான். 2 சம்பாத்தியம் வந்தா நல்லது தானேன்னு பாக்குறான். குறை சொல்ல முடியாது. இங்க உங்க அப்பா மட்டுமே சம்பாதிக்கும் போது இருந்ததை விட இப்ப வசதியா இருக்கு. காரணம், நீ கணிசமா சம்பளம் கொண்டு வர்ற. அம்மா உத்தியோகம் இல்லனா படிப்ப கேக்குறான். ஏன்? வேலை தேடிக்க அது உதவும்னு. இவ எட்டாம் கிளாஸ் ஃபெயிலுன்னு எப்படி சொல்றது? படிக்கிற காலத்துல முட்டிக்கிட்டேன், கேக்கல. அப்பையும் உங்க அப்பா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டார். பொட்ட பிள்ளைக்கு படிப்பு இல்லனா என்னன்னு கேட்டார். படுறோம் இப்போ. தாரா எழுந்து வந்தாள். பொறுமா, பதட்டப்படாத. அக்காவுக்கு அபாரமான மாப்பிள வரப்போறார், நீயே ஆச்சரியப்படும்படியா. உன் வாய்முகூர்த்த பழிக்கட்டுண்டி. அம்மா சன்னமாக அழத் தொடங்கினாள். ஏமா அலற? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா? என்ன குறை நந்தினிக்கு? பணம் படிப்பு பார்க்காம ஒரு நல்ல மனைவி, வீட்டு தலைவி வேணும்னு நினைக்கிற ஒருத்தனாவது வரமாட்டானா? வருவாம்மா, கூடிய சீக்கிரம் அது நடக்கும். நீயும் உன் ஆதங்கத்துல அக்கா கிட்ட கடுமையா பேசிடாத. ஒரு நேரம் போல இருக்காது, புரியுதா? அடக்கி வாசி. சரிடி தாரா. அவர்கள் 2 பெண்கள் தான் சேதுபதிக்கு. நந்தினி கொஞ்சம் ரிசர்வ் டைப். 10 வார்த்தைகள் பேசினால் 1 வார்த்தை தான் பதிலாக வரும். சிரிப்பு அத்தனை சீக்கிரம் வராது. 10 பேர் இருக்கும் இடத்தில் கலகலப்பாக கலந்து கொள்ளும் குணம் கிடையாது. ஒதுங்கியே நிற்பாள். புத்தகம் படிக்க மாட்டாள். உலக ஞானம் 0. டிவியில் சினிமா போட்டால் மட்டும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பாள். சமையலும் வெகு சுமார்தான். ஒரு மாதிரி சோம்பேறி பெண் தான். ஆனால் தாரா நேரெதிர். அழகு மட்டும்தான் இல்லை, மற்ற அத்தனையும் உண்டு. இலக்கிய சர்ச்சை, உலக ஞானம், சங்கீதம், கவிதை, எது பாக்கி? நடமாடும் பல்கலைக்கழகம் போல. 2 நேரெதிரான பெண்களை வைத்துக் கொண்டு அம்மா தவித்தாள். தாரா அலுவலகம் புறப்பட்டு போய்விட்டாள். நந்தினி உறங்கிக் கொண்டிருந்தாள். 8:00 ஆகியும். அப்பா அன்று ஆபீஸ் போகவில்லை. காலையில் கொஞ்சம் ஜுரம் இருந்ததால் லீவு போட்டிருந்தார். நந்தினி எழுந்துட்டாளாங்க? தூங்குறா. ரொம்ப அழகுதான். எதுக்கு இருக்கோ இல்லையோ, முன்கோபம் மூக்குக்கு மேல இருக்கு. எழுப்புனா கோபம் வரும். விடிஞ்சும் பொண்ணு தூங்குனா வீடு விளங்காது. போதுண்டி, நான் பேசலங்க. நாளைக்கு ஒரு இடத்துக்கு வாழ போகணும். அங்கேயும் நீங்க போய் உங்க மகளோட இருக்க முடியாது, புரியுதா? சரி சரி, விடிஞ்சதும் தொடங்கிறாத. எனக்கு ஏற்கனவே முடியல. நம்ம சுப்பையா இன்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல வர்றான். ரயில் லேட்டுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயமா? அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கான். புடவை, வெள்ளி பாத்திரம் எல்லாம் வாங்க வர்றானா? அவர் சம்சாரம் வரலையா? இல்ல. இங்க அவன் தங்கச்சி இருக்கா, அங்க போய் இறங்கி குளிச்சதும் இங்க வந்துடுவான். நம்ம வீட்டுல சாப்பிடுவாராங்க? சொல்லலாம். வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அடடா, ஆயுசு 100, அவன்தான். வேட்டி சட்டையுடன் 50களின் ஆரம்பத்தில் இருந்த ஒரு மனிதர் உள்ளே நுழைந்தார். வா சுப்பையா, சௌக்கியமா சேது? எப்படிமா இருக்க சாரதா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு பொண்ணு கல்யாண ஏற்பாடெல்லாம்? நடக்குது. ஏண்டா அந்த ஊர்ல கொண்டு போய் வச்சிருக்க? நாக்பூர் வசதியா இருக்குடா. என் மனுஷங்க அங்கதான் அதிகம், செல்வாக்கு நிறைய. அதான் மாப்பிள்ளையும் போபால் தான். சர்தான்
அத்தை பாரு, நீ குடும்பத்தோட வரணும், நாக்பூர்னு தட்டி கழிச்ச உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டானா? இல்லடா, கண்டிப்பா வர்றோம். உன் பெரிய பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கியா சேது? எதுவும் அமையல. என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும்? இத பாரு சுப்பையா, இவ படிக்கல, அதனால உத்தியோகம் பார்க்க முடியாது, எந்த ஞானமும் இல்ல, அதான் இப்ப பிரச்சனை. வீட்டுக்கு நல்ல ஒரு மனைவி போதும்னு நினைக்கிற பையன் இருக்கானா? இருக்கான். சுப்பையாவிடம் இருந்து பளிச்சென பதில் வந்தது. அடுத்து ஒரு வாரத்தில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அப்பா, அம்மா, நந்தினி மூன்று பேரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். தாரா லீவு இல்லை என்பதால் வரவில்லை. முதல் நாள் இரவு புறப்பட்டு மறுநாள் பகல் 10 மணிக்கு ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மாவும் நந்தினியும் உறங்க சேதுபதி மட்டும் விழித்திருந்தார். சுப்பையா சொன்னதை நினைவுபடுத்தினார். பையன் இருக்கா சேது? நிஜமாவா? நம்ம நண்பர் பிள்ளைதான், ராம்நகர்ல இருக்கான். விளக்கமா சொல்லு. ஷேர் மார்க்கெட்ல சக்க போடு போடுறான், பிசினஸ் ஆர்வம் அதிகம். அவனும் பட்டதாரி இல்ல, ஆனா கை நிறைய சம்பாதிக்கிறான். சரி, நமக்கு சரிபடுமா? ஏன் சரிபடாது? பின்ன அவனுக்கு ஒரு ஈகோ உண்டு, எதிலும் அவனை யாரும் மிஞ்சக்கூடாது. SSLC படிச்சிருக்கான், அதனால அதை விட குறைச்சலா படிச்ச பொண்ணுதான் வேணுமா? அவன் தான் சம்பாதிக்கணும், அவன் சம்பாதிக்க கூடாது. எந்த விதத்திலையும் அவனுக்கு மேல இருக்க கூடாது. தேவலையே, நம்ம பொண்ணுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். குடும்பம், அப்பா, அம்மா, ஒரு தம்பி, அவ்வளவுதான். தம்பி MCOM படிச்சுட்டு ஒரு நிறுவனத்துல அதிகாரியா இருக்காரு. ஆனா இவனை விட வருமானம் குறைவுதான். நிறைய எதிர்பார்ப்பாங்களோ தெரியல, அதெல்லாம் பேசி குறைச்சிக்கலாம், நண்பர் குடும்பம் தானே. ரயில் குலுங்கி நிற்க அப்பா விழித்தார். கடவுளே, நந்தினிக்கு பொருத்தமான இடம், நல்லபடியா இது அமையணும். பிற்பகல் 2:30 மணிக்கு நாக்பூர் போனது ரயில். ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தார்கள். மராட்டிய வாசனையுடன் அந்த ஊர் வித்தியாசமாக இருந்தது. மாலை 5 மணிக்கே சேது மனைவி மகளை அழைத்து கொண்டு மண்டபம் வந்துவிட்டார். நந்தினியை அம்மா கொஞ்சம் விசேஷமாக அலங்கரித்திருந்தாள். ஏற்கனவே அழகான நந்தினி இன்னும் ஜொலித்தாள். மண்டபத்திற்கு வந்த பலரின் பார்வையும் இவள் மேலிருந்தது. 6 மணிக்கு சுப்பையாவுடன் அவர்களும் வந்தார்கள். அவன் சற்று குண்டாக இருந்தான், ஆனால் உயரம் இருந்ததால் கம்பீரம் இருந்தது. நிறம் குறைச்சல் தான், ஆனால் ஒரு ஆண்மையும் வசீகரமும் நிறையவே தென்பட்டது. விநாயகம், இதுதான் நான் சொன்ன பொண்ணு, பாத்துக்கோ. சேதுவை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவன் அப்பாவுக்கு. சரி, ரெண்டு பேரும் பேசிக்கங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு. சுப்பையா விலக விநாயகத்தின் அப்பா அம்மா கலகலப்பாக பேசி பழக தொடங்கி விட்டார்கள். நான் உங்க மகக்கிட்ட தனியா கொஞ்சம் பேசலாமா? விநாயகம் கேட்க, போமா நந்தினி. இருவரும் நடந்தார்கள். அங்கே அறைகள் நிறைய இருந்ததால் ஒன்றிற்குள் நுழைந்தார்கள். நந்தினிக்கு லேசாக நடுக்கம் இருந்தது. பயமா இருக்கா? ஆமா, இல்ல, சிரித்தான் விநாயகம். நான் உன்னை என்ன பண்ண போறேன்? நந்தினி நிமிரவில்லை. சுப்பையா மாமா விவரம் சொன்னார், அப்பவே பிடிச்சது. இப்ப நேர்ல உன்னை பார்த்தப்ப இன்னமும் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? நந்தினி நிமிர்ந்தாள். எதுக்கு இத்தனை அலங்காரம்? அம்மாதான். வேண்டாம், நாளைக்கு நீ என் மனைவி ஆனா உன் அழக நான் மட்டும் பார்த்து ரசிச்சா போதும். ஊர் ரசிக்கணுமா? வேண்டாம். அப்புறம் சமையல் தெரியுமா? சுமாரா. சங்கீதம் பாட வராது. நிறைய புத்தகங்கள் படிப்பியா? இல்ல. வெரி குட். இதை எதையும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. என்ன சார்ந்த என் மனைவி நீ. நந்தினி மெல்ல சிரித்தாள். எல்லார்கிட்டையும் கலகலப்பா பழகுவியா? இதுவரைக்கும் இல்ல, நீங்க சொன்னா பழகுறேன். வேண்டாம், 4 பேருக்கு அவசியமானா என் மனைவின்னு உன்னை நான் அறிமுகப்படுத்தும் போது மட்டும் வந்து ஒரு வணக்கம் சொன்னா போதும். நான் கூப்பிடாம நீ வரவே கூடாது. சரிங்க. உனக்கு புருஷனா வர்றவன் இப்படி இப்படி இருக்கணும்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள் உண்டா? என்கிட்ட அன்பா இருக்கணும். இருப்பேன். என்கிட்ட உள்ள குறைகளை மன்னிக்கணும். நிச்சயமா? அவ்வளவுதான். அவன் அருகில் நெருங்கினான். அவள் கைகளை பிடித்தான். வேண்டாம், உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அந்த கைகளை எடுத்து தன் தடித்த உதடுகளை அதில் அழுத்தி முத்தமிட்டான். நந்தினிக்கு உடம்பு முழுக்க மின்சாரம் பாய்ந்தது. நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். திரும்பி பார்ப்பதற்குள் 2 மாத காலம் ஓடிவிட்டது. விடிந்தால் கல்யாணம். திருமணத்தின் போது விநாயகத்தின் வீட்டாரால் நந்தினியின் குடும்பம் பல முறை அவமானப்படுத்தப்பட்டது. எப்படியோ நந்தினியின் கழுத்தில் 3 முடிச்சு ஏறிவிட்டது. மாலை ரிசப்ஷன் தடபுடலாக நடந்தது. முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விநாயகம் மறுத்துவிட்டான். 5 நட்சத்திர ஓட்டலில் AC அறை வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அப்பா பல 1000களை கொட்டி ஒரு ராத்திரிக்காக அதையும் தயாரித்து விட்டார்.
நந்தினியும் அப்பா அம்மா தங்கை படும் அவமானங்களை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனாலும் பேச முடியவில்லை. சரி, பெரிய பணக்காரர் அப்படித்தான் இருப்பாரோ என்னவோ. ஹோட்டல் அறைக்குள் நுழைய ஒரு சொர்க்கலோகமே அங்கே இருந்தது. நீ இப்பதான் ஸ்டார் ஹோட்டல் வர்றியா? நான் பெரும்பாலும் தங்குறதே அங்கதான். பிசினஸ்னு வரும்போது இதெல்லாம் சகஜம். நந்தினி பேசவில்லை. சரி, பாலை எடுத்து கொடு. சொல்லி தரலையா யாரும்? மன்னிச்சிருங்க. எடுத்து தந்தாள். குடித்தான். அவளை குடிக்க சொன்னான். கட்டிலில் அவளை இழுத்து உட்கார வைத்தான். அதில் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருந்தது. நந்தினிக்கு பயமாக இருந்தது. பின் பார்த்த அன்று இன்னும் கொஞ்சம் மென்மை நாசுக்கு தென்பட்டதே. அது காணாமல் போய்விட்டதா? ஏன், கணவனானதும் கணம் கூடிவிட்டதா? அவன் அவளுக்கு ஏதேதோ உபதேசம் செய்தான். சுயபுராணம் காது செவிடாகும் வரை பாடினான். நந்தினிக்கு கொட்டாவி வந்தது. அவன் முரட்டுத்தனமாக அவளை மல்லாத்தி சம்போகம் நிகழ்த்தினான். நந்தினிக்கு சந்தோஷமாக இல்லை. கணவனுடன் கூடிய முதல் சங்கமத்தில் உண்டாகும் கிளர்ச்சியோ சிலிர்ப்போ இல்லை. மாறாக யாரோ ஒரு முரடன் தன்னை கற்பழிப்பதை போல இருந்தது. முடிந்து விலகினான். உறங்க தொடங்கினான் அசிங்கமான குரட்டையுடன். நந்தினி பாத்ரூம் போக முடியாமல் தள்ளாடினாள். உடலும் மனதும் அந்த அளவுக்கு புண்பட்டு போயிருந்தது. அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. ஒரே நாளில் இத்தனை வேதனையா? வாழ்நாள் முழுக்க இவனுடன் சமாளிக்க முடியுமா? அந்த ஏசியிலும் வியர்த்தது. ஜன்னலை திறந்தாள். அவசரப்படாதே நந்தினி. ஒரு நாள் செயல்பாட்டை வைத்து ஒரு மனிதனை எடை போடாத. நீ பேசி பழகி தாம்பத்தியம் நடத்தும் போது உனக்கே தெரியும். உன்னை போல ஒன்றுமில்லா ஒருத்திக்கு இத்தனை பெரிய இடம் வரம். அதிகாலை நேரம்தான் அவளுக்கு உறக்கம் வந்தது. உலுக்கினான் விநாயகம். சடாரண எழுந்து உட்கார்ந்தாள். மணி என்ன தெரியுமா? என்ன? 7:30. ஐயோ, அவன் குளித்து கூட முடித்திருந்தான். விடிஞ்சும் பொம்பளை தூங்குனா வீடு விளங்காது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சுத்தமா. நான் கண்முழிக்கிற நேரம் நீ குளிச்சு முடிச்சு மகாலட்சுமி ஆட்டம் என் எதிரில் நிற்கணும். புரியுதா? போய் குளி. சரிங்க. அவள் பாத்ரூம் போனாள். கதவை சாத்தாத. நீ குளிக்கும் போது நானும் கூடவே இருப்பேன். ஐயோ வேணாங்க. என்ன வேண்டாம், நான் உன் புருஷன். புரியுதா? சொன்னதை செய். செய்தாள். அந்த நிலையில் அவளை ரசித்தான். மறுபடியும் என்னெல்லாமோ துன்புறுத்தினான். குளிர்ந்த நீர் உடம்பில் நெருப்பூசிகளாக இறங்குவதை போல் இருந்தது நந்தினிக்கு. விலகினான். சரி சரி, வெளியே வந்து புறப்படுற வழிய பாரு. காலை 10 மணிக்கு ஹோட்டலில் இருந்து கிளம்பி நந்தினி வீட்டு வாசலில் கார் நிற்க அம்மா ஆரத்தி எடுத்தாள். பால் பழம் தரப்பட்டது. விநாயகத்தின் பந்தா இன்னும் கூடி போனது. சரிங்க சம்பந்தி, நாங்க நாக்பூர் கிளம்புறோம். மகனையும் மருமகளையும் நாளை மறுநாள் வேண்டிய வசதிகளை செஞ்சு அனுப்பி வைங்க. விநாயகத்தின் அப்பா அம்மா ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். இரவு சாப்பாடு முடித்து அவர்களுக்கென தனியாக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தாள் நந்தினி. நடுக்கமாக இருந்தது. இப்படி வந்து உட்காரு. சற்று தள்ளியே உட்கார்ந்தாள். நேத்திக்கு ரொம்ப பயந்து போயிட்டியா? அவன் கடகடவன சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? நீ சுத்தமான கன்னி பொண்ணுதானான்னு தெரிஞ்சுக்கத்தான் அந்த முரட்டுத்தனம். என்ன சொல்றீங்க? அனுபவப்பட்ட பெண்களுக்கு அத்தனை கஷ்டம் தெரியாது. நீ சுத்தமான பொண்ணுதான். இன்னைக்கு உன்னை விட்டுறேன். இனிமே முரட்டுத்தனம் இருக்காது சேர்க்கையில. குட் நைட். திரும்பி படுத்து விட்டான். நந்தினிக்கு நிறைய ஆச்சரியம். நான் கன்னி பெண்ணா என்று முதலிரவில் பரிசோதனையா? இதைவிட ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு அவமானம் வேண்டும்? நாக்பூர் வந்து விட்டார்கள். அன்று விருந்து சமையல். நண்பர்களும் உறவுக்காரர்களுமாக ஏராளமாக வந்தார்கள் நந்தினியை பார்க்க. மாலை அங்கும் ஒரு ரிசப்ஷன் வைத்திருந்தான் விநாயகம். அது தடபுடலாக நடந்தது. இரவு மணி 10 ஆகிவிட்டது. நந்தினி மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். உறக்கம் எந்த நேரமும் வந்துவிடலாம் என்று தோன்றியது. 10:30க்கு அறைக்குள் நுழைந்தாள் நந்தினி. கதவை தாப்பா போடு. போட்டுவிட்டு வந்தாள். கிட்டவா நந்தினி? அவளை இழுத்து உட்கார வைத்தான். அதில் முரட்டுத்தனம் இருந்தது. நேரமாகுது வா. இந்த என் பெட்ரூம்ல நிறைய ஆச்சரியங்கள் உண்டு. நாளைக்கு ராத்திரி ஒரு ஆச்சரியம் நான் உனக்கு காட்டுறேன். நந்தினி பேசவில்லை. முந்தானையை சரையலென உருவினான். இன்னைக்கு வேண்டாங்க. வேண்டாமா? பின்ன எதுக்கு கல்யாணம்? இச்சை தீர்ந்ததும் அவன் உறங்க துவங்கிவிட்டான். நந்தினி கிளிபட்டு கிடந்தாள். அவனுக்கு பயந்து அலாரம் வைத்தாள். அது 5 மணிக்கு அடித்தது. எழுந்த போது உடம்பு நொறுங்கி போயிருந்தது. குளித்து விட்டு வருவதற்குள் ஜுரம் வருவது போல் இருந்தது. குளித்து வேறு சேலை மாற்றி பொட்டு வைத்து ஈரட்டவள் தலையில் இடம் பிடிக்க கதவை திறந்தாள். புகுந்த வீட்டிற்கு வந்த 2ஆம் நாள். இந்த வீட்டின் நடைமுறைகள் எதுவும் விளங்கவில்லை. சமையல் கட்டிற்குள் நுழைந்தாள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அம்மா, பால் வந்தாச்சு. லுங்கி வேலை டவலோடு நின்றான் முருகன், விநாயகத்தின் தம்பி.
4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்வேன், அம்மா தான் சமையல் கட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் சுதந்திரமா மன்னிச்சிடுங்க. நந்தினி சிரித்தாள். தப்பில்ல, அண்ணியும் அம்மாவுக்கு சமம்தான். முருகன் சடாரணனும் தான். நீங்க படிக்காதவங்கன்னு சொன்னாங்க. ஆமா, இத்தனை அழகா படிச்சவங்களுக்கு கூட பேச வராதே. நந்தினிக்கு பன்னீர் தூவியதை போல இருந்தது முதல் பாராட்டு, அதுவும் மென்மையாக. காஃபி கிடைக்குமா? டிக்காசன் ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு தெரியல. இந்த வீட்டு நடைமுறைகள் எதுவும் எனக்கு பிடிபடலை. டிக்காசன் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். கொண்டு வந்து தந்தான். சிரித்தபடி வாங்கி கொண்டாள். எதுக்கு இந்நேரத்தில் உடற்பயிற்சி? ஆரோக்கியமாக இருக்கத்தான். உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா? மனசு ஆரோக்கியமாக இருக்க ஏதாவது பயிற்சி உண்டா? நந்தினி கேட்க சடாரண நிமிர்ந்தான் முருகன். அவன் கண்களில் அதிர்ச்சி. மாமியார் அடுப்படி பக்கமே வரவில்லை. பகலெல்லாம் வேலை இருந்தது வீட்டில். முதல் நாளே மரண அடி தந்துவிட்டான் கணவன். மாலை 4 மணிக்கு அவளால் உட்கார கூட முடியாமல் கட்டிலில் வந்து படுத்து விட்டாள். காலையில் லேசுவாசாக இருந்த ஜுரம் இப்போது அதிகமாகிவிட்டது. மாலை 6 மணி வரை யாரும் வரவில்லை. அதன் பிறகு மாமியார் வந்தாள். நீ எங்க இருக்க? வீடு முழுக்க உன்னை தேடியாச்சு. எழுந்தாள். அத்த, விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி படுத்து கிடக்கியே, வீட்டுக்கு நல்லதில்லை இது. அத்த, எனக்கு சாக்கு போக்கு சொன்னா இங்க யாருக்கும் பிடிக்காது. எழுந்து முகம் கழுவி போட்டு வச்சு வந்து சாமி விளக்க ஏத்து. சரியத்த, நானும் உங்க மாமாவும் கிருஷ்ண மந்திர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். முருகன் வந்தா காஃபி கொடு. போய்விட்டார்கள். 7 மணிக்கு சப்பாத்தி போட்டு எடுத்து கொண்டிருந்தாள். அண்ணி, திரும்பினாள். காஃபி கிடைக்குமா எனக்கு? தோ தர்றேன். காஃபி வாங்கும் போது, நில்லுங்க அண்ணி, முகமெல்லாம் சிவந்த மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லையா அண்ணி? சாரி, நான் உங்களை தொடலாமா? நெற்றியில் தொட்டு பார்த்தான். ஜுரம் இருக்கு அண்ணி, காலையில இருந்தே இருக்கா? தெரியல. புறப்படுங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். வேண்டாம், ஒரு குரோசின் போட்டுக்கிட்டா சரியாகும். நத்திங் டூயிங் அதிகமாயிட்டா? நீங்க புறப்படுங்க. கமான் அண்ணி. நந்தினிக்கு அழுகை வந்தது. இந்த வீட்டிலும் ஒரு நல்ல இதயம் இருக்கிறது. இவன் மச்சினன் தானே, போனால் என்ன? சேலைய மாத்திட்டு வர்றீங்களா? சரி. 10வது நிமிடம் சேலையுடன் வந்தாள். குளிர்காலம், கொஞ்சம் ஜில்லிப்பு இருக்கு வெளியில, இத போத்திக்கங்க. சிகப்பு நிறத்தில் சால்வை ஒன்று தந்தான். இங்க ஆண் பெண் பாகுபாடு அவ்வளவா இருக்காது. நான் உங்க மச்சினன் தானே, ஏறுங்கண்ணி. அவள் பட்டும் படாமலும் உட்கார்ந்து கொண்டாள். 15 நிமிடங்களில் டாக்டரின் எதிரே இருந்தார்கள். ஜுரம் 104 இருக்கு, கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு, இல்லேனா ஜன்னி கண்டிருக்கும். ஊசி போட்டு மருந்து எழுதி தந்தார் டாக்டர். தண்ணியில எந்த வேலையும் செய்யாதம்மா, புரியுதா? நல்லா ஓய்வெடுத்தா சரியா போகும். வெளியே வந்தார்கள். தாகமா இருக்கு முருகன், காஃபி வாங்கி தர்றண்ணி. வாங்க. சற்று தள்ளி ஒரு உயர்தர உணவகம் இருந்தது. அவர்கள் டீ குடித்து விட்டு வெளியே வரும்போது விநாயகத்தின் நண்பன் ஒருவன் அவர்களை பார்த்து விட்டான். தம்பியும் நந்தினியும் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்தான் விநாயகம். அன்னைக்கு 104 டிகிரி ஜுரம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். விநாயகம் அதை பொருட்படுத்தாமல் வீட்டிற்கு வந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்தான். 3 காஃபி கொண்டு வா நந்தினி. வந்துட்டேங்க. சமையல் அறைக்குள் ஓடினாள். பின்னால் முருகன் வந்தான். நீங்க அப்படி உட்காருங்க அண்ணி, நான் காஃபி கலக்கறேன், கொண்டு போய் குடுங்க. எனக்கு கஷ்டம் இல்ல முருகன், சொல்றத கேளுங்க அண்ணி. முருகன் தான் காஃபி கலந்தான். வந்தவர்கள் 9 மணிக்கு வெளியேற அப்பா அம்மா உள்ளே நுழைந்தார்கள். ஏற்கனவே சப்பாத்தி சப்ஜி தயாரித்திருந்தாள். நந்தினி அழைத்தபடி அம்மா உள்ளே வந்தாள். அண்ணி படுத்தாச்சு. படுக்கையா? இன்னும் யாரும் சாப்பிட கூட இல்லையே. அவங்களால உட்கார முடியலமா, 104 டிகிரி ஜுரம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். நீயா? ஆமா, 4 நாள் ஓய்வெடுக்கட்டும். பாவம், எந்த வேலையும் செய்ய சொல்லாத. நானும் அவளை வேலை வாங்குறேன். தப்பா எடுத்துக்காதம்மா, என் கடமை தெரிஞ்ச விவரத்தை உன்கிட்ட சொன்னேன். விநாயகம் 10 மணிக்கு படுக்கை அறையில் நுழைந்து கதவை தாளிட்டான். நந்தினி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவன் கட்டிலில் வந்து உட்கார்ந்தான். அந்த அதிர்வில் எழுந்து உட்கார முயற்சி செய்தாள் நந்தினி. வேண்டாம் படு, உனக்கு ஒரு அதிசயம் காட்ட நினைச்சேனா, அதை காட்டிட்டா அப்புறம் செயல்முறையில நடத்த தோணும். ஓ, உடம்பு இன்னைக்கு அதுக்கு ஒத்துழைக்காது. நாளைக்கு ஜுரம் இறங்குமா? தெரியலங்க, 4 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லை, அதிகபட்சம் நாளைக்கு 1 நாள் ஓய்வெடு போதும். 2 பேக்கு அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். பெரிய ஒரு சுற்று முடித்து விட்டு கட்டிலில் வந்து படுத்து விட்டான். நந்தினிக்கு பயமாக இருந்தது. குடிவெறியில் முரட்டுத்தனமாக சம்போகத்துக்கு முயற்சித்தாள். மெல்ல எழுந்தாள். அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு கூடத்தில் சோஃபாவில் இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். காலை 6 மணிக்கு முருகன் தான் அவளை எழுப்பினான். அண்ணி, ஓ, விடிஞ்சு போச்சா? பதறி எழுந்தாள்.
ஜுரம் இருக்கா இப்போ? தொட்டு பார்த்தான். லேசா இருக்கும் போல இருக்கு, ஓய்வெடுத்தா சரியாயிடும். ராத்திரியே இங்கதான் படுத்தீங்களா? ஆமா. ஏன் என்று கேட்க நினைத்து மௌனமாக இருந்தான். உள்ள போய் படுங்க. அவள் போர்வையோடு உள்ளே நுழைய கட்டலுக்கடியில் கிடந்தான் விநாயகம் அலங்கோலமாக. நந்தினிக்கு வேதனையாக இருந்தது. படுத்து விட்டாள். விநாயகம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நுழைந்தான். அன்றைய பங்கு மார்க்கெட்டின் நிலவரம் பார்த்தான். வேலைகள் நிறைய இருந்தன. ஹே விநாயகம், திரும்பினான் அவன் நண்பன் முரளி. என்னடா புது மாப்பிள, எப்படி இருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் என்று கூறிவிட்டு முருகனும் நந்தினியும் டீ குடிக்க அந்த உணவகத்திற்கு வந்ததை அவன் சொல்ல தொடங்கினான். ஓ மனைவி உன்னை விட உன் தம்பிக்கு பொருத்தம். உயரம் உடம்பு எல்லாமே கன பொருத்தம். சிரிக்க சிரிக்க பேசிட்டு ரெண்டு பேரும் போனப்ப அழகாத்தான் இருந்துச்சு. கொளுத்து விட்டு கிளம்பி விட்டான். விநாயகம் கொதிநிலையில் இருந்தான். எத்தனை பேர் என்னை சேர்ந்தவர்கள் இதை பார்த்திருப்பார்கள். பைக்கில் பின்னால் உட்காரும் போது இவள் முருகன் முதுகில் மோதாமலா இருந்திருப்பாள். ஒரு வெறி மாதிரி நரம்புகளை அதிரடித்தது. உட்கார முடியவில்லை. எழுந்தான். வீட்டிற்கு கிளம்பி விட்டான். வீட்டிற்குள் நுழையும் போதே அப்பா அம்மா பஜனைக்காக போயிருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தான். யாரும் இல்லை, ஓசையும் இல்லை. தன் படுக்கையறை வாசலை நெருங்க சிரிப்பு சத்தம் கேட்டது. நந்தினியும் முருகனும் மறைந்து நின்று கொண்டான். நீங்க மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்? பாசத்துக்கு நன்றி கூடாது, அது நெருக்கத்தை குறைச்சிடும். வெளியில் நின்ற விநாயகம் வெட்டுப்பட்டான் ஒரு நொடி. துரோகி, என் தம்பியுடன் என் படுக்கை அறையில் கொஞ்சி குழாவுகிறாயா? என்னை விட அவன் அழகாக இருக்கிறான் என்பதால் அவனையும்? சீ, உன்னை விட உன் தம்பிக்கு பொருத்தம். அந்த வார்த்தைகள் அங்கு நிற்க முடியவில்லை. அவனால் தூர போய்விட்டான். சரி படுங்கண்ணி, நான் ஹாலில் இருக்கேன். ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க. முருகன், சொல்லுங்க. நீ வளர்ந்த பிள்ளை ஒன்று இத்தனை சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கல. அண்ணி, இல்லை உங்களுக்கு நான் அம்மா. சொல்லிவிட்டு அழத் தொடங்கினாள். முருகா, மனதில் நிறைய பாரம் இருக்குது, அதனால தான் உடம்புல ஜுரமாக அது வெளிப்பட்டிருக்கு. உங்கள் பாரம் என்னன்னு எனக்கு தெரியும் அண்ணி, அப்புறம் விவரமாக நான் கேட்டுக்கிறேன். விநாயகம் திரும்பவும் வந்து எட்டி பார்க்க அவனுக்கு எதிரே வெகு நெருக்கமாக முருகன் நிற்பது மட்டும் தெரிந்தது. என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. விநாயகம் சரையலென வெளியே வந்து விட்டான். ஓ, இது கொடுமை! தாலி கழுத்தில் ஏறி 3 நாட்கள் முழுமையாக ஆகவில்லை, அதற்குள் மச்சினனை மயக்கிவிட்டான். விருட்டென்று வெளியே சென்றான். மூக்கு முட்டை குடித்துவிட்டு 10 மணிக்கு அறைக்குள் நுழைந்தான். நந்தினி நீல விளக்கொளியில் மார்பு சேலை மறுபக்கம் ஒதுங்கி வல்லாந்து கிடந்தாள். அவளது இளமை செழிப்பு விநாயகத்தை வெறியேற்ற அருகில் நெருங்கி அவசர ஆலிங்கனத்துக்கு முயன்றான். நந்தினி சடாரன விழித்தாள். வேணாங்க, எனக்கு ஜுரம் விடல. இந்த நிலையில நம்ம சேர்க்க கூடாது, நான் செத்து போயிருவேன். போயிருடி, நீ இருந்து என்ன வேணும்? என்ன பேசுறீங்க? முருகனோடு அவளை இணைத்து அருவருக்க பேசினான். சேலையை பற்றி இழுத்தான். ஐயோ விடுங்க. மாட்டேன், இப்ப மனைவின்னு நான் வரல. அந்த ஸ்தானத்துக்கு உனக்கு தகுதியே இல்ல. எனக்கு தேவை ஒரு பெண் வேணும், துடித்தாள். காலையில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தன் அறையில் வந்து கதவை சாத்தி கொண்டு விட்டாள். லெட்டர் எழுத தொடங்கினாள். இங்கு நடப்பது முருகனை தவிர தனக்கு யாரும் ஆதரவில்லை என்பது வரை எழுதி முடித்தாள். இதை யாரிடம் கொடுத்து அனுப்புவது? யோசித்தாள். முருகன் அறைக்கு விறுவிறுவென சென்றாள். இந்த லெட்டர் ஸ்டாம்ப் ஒட்டி தபால்ல சேர்த்துடுங்க தயவு செஞ்சு. அதை அவனிடம் தரக்கூட அவகாசம் இல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் வரும் சமயம் விநாயகம் பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்டான். காஃபியுடன் அம்மா எதிர்பட்டாள். ஒரு நொடிதான். விநாயகம் வாய்க்கு வந்தபடி முருகனை திட்ட ஒரே கலவரம். அதில் மோதல் அதிகமானது. வீடு ரெண்டாகிவிட்டது. முருகன் எவ்வளவு சொல்லியும் விநாயகம் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டான். படபடவென கிளம்பி வீட்டை விட்டு வெளியேறினான். கார் புறப்படும் சப்தம் கேட்டது. 1 மணி நேரத்திற்குள் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தான். யார் பேச்சையும் அவன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நந்தினி, என்னங்க? புறப்படு. எங்க? வேற வீட்டுக்கு. நான் மட்டுமா? இல்ல, நானும் தான். நாம இப்பவே தனி கொடுத்தனம் போறோம். வீடு பார்த்து முடிவு செஞ்சாச்சு. வாடகை அதிகம்தான், ஆனா என் வருமானத்துக்கு அது பிரச்சனையே இல்ல. புறப்படு. நந்தினி விரண்டு போயிருந்தாள். விநாயகம் அவன் பணத்தில் வாங்கியிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். வீடு பாதி காலியாகிவிட்டது. டெம்போ நிரம்பி இருந்தது. எல்லாத்துக்கும் இந்த முண்டைதான் காரணம், அம்மா சொல்ல முருகன் தடுத்தான். நந்தினி நிலை குலைந்து போயிருந்தாள். ஆட்களை வைத்தே பொருட்களை புது வீட்டில் அழகாக அடுக்க செய்து விட்டான். வீடு இன்னும் பெரிதாக இருந்தது. அக்கம் பக்கம் எதுவும் இல்லாத ஒற்றை வீடு.
தோட்டத்துடன் வசீகரமாக இருந்தது. அவள் அருகில் வந்தான். நான் வெளியே போகணும், சாயங்காலம் தான் வருவேன். அக்கம் பக்கம் கூட யாரும் இல்ல. என் குரல் கேட்டாலொழிய கதவை திறக்காத. போய்விட்டான். ஜன்னல்களை திறந்தாள். தனியாக இருந்ததால் அந்த பகலிலும் ஒரு அமானுஷம் இருந்தது. அங்கே பயமாக இருந்தது. இங்கு வாழ முடியுமா என்னால்? ஒரு மாதிரி என்னை சிறை வைத்து விட்டானா? இரவு 8:30க்கு விநாயகம் வந்து விட்டான். மிக லேசாக குடித்திருந்தான். சாப்பாடும் அவனுடன் வந்தது. சாப்பிடலாமா? இருவரும் சாப்பிட்டார்கள். நந்தினிக்கு உறக்கம் வந்தது. தூங்கலாமா? அதுக்குள்ளையா, உனக்கு ஒரு அதிசயம் காட்ட போறதா சொன்னேனே. ஆமா, இப்ப காட்டுறேன் பாரு. சிடி பிளேயரை ஓட விட்டான். அத பாரு. சினிமாவா? திரையில் படம் ஆரம்பித்தது. இவர்களது பழைய வீட்டின் படுக்கை அறை. முதலில் ஆச்சரியம். அவனும் அவளும் தெரிந்தார்கள். கண்களை அகட்டி குதூகலமாக பார்த்தாள் நந்தினி. எப்படுத்தீங்க? எனக்கு தெரியவே இல்லையே. உளுக்க பாரு. பார்க்க பார்க்க நந்தினி திடுக்கிட்டாள். அவளது வெறித்தனம், அவளது பயம், விடுதலை பெறும் உடைகள், அவன் செயல்படுவது வரை அப்பட்டமான காட்சிகள். முழு நீல நீல படம். வேண்டாம் வேண்டாம் அலறினாள். எது வேண்டாம்? அதை பார்க்க பார்க்க சூடேறுது எனக்கு. பாய்ந்தான். நான் தனி கொடுத்தன வந்ததே இதுக்குத்தான். இங்கேயும் கதவுல கேமரா செட் பண்ணியிருக்கேன். இனிமே இங்கு நடக்க போற எல்லாத்தையும் அது படம் எடுக்கும். சரசத்தோட பல பரிமாணங்களை பதிவு செய்ய போறேன். அப்படியே குதரப்பட்ட பெருச்சாளி போல கிடந்தாள். நெஞ்சுக்குள் எரிமலை வெடித்தது. என்னங்க? என்ன? விநாயகம் தனி கொடுத்தனம் போய் 2 வாரம் ஆச்சு. அதுக்கு என்ன இப்போ? அவனும் வரல. புது வீடு எந்த விலாசம்னு நமக்கு சொல்லவும் இல்ல. அம்மா கேட்ட கேள்வி 2 நாட்களாக முருகனை குடைந்து கொண்டே இருந்தது. நந்தினி நரகம் அனுபவிக்கிறாளா? நாசுக்காக விநாயகத்தின் நண்பர்கள் சிலரிடம் கேட்டு கூட பார்த்து விட்டான். பதில் கிடைக்கவில்லை. நிச்சயம் அவளுக்கு சித்திரவதைதான். அதற்காகத்தான் அழைத்து போயிருக்கிறான். விடக்கூடாது. உள்ளூரில் இருந்து கொண்டே மௌனமாக இருந்தால் அந்த பெண்ணை உயிரோடு பார்க்க முடியாது. அதே நேரம் நந்தினியின் லெட்டரை படித்திருந்த தங்கை தாரா நாக்பூர் வந்தடைந்தாள். தாராவை பார்த்த முருகனுக்கு சந்தோஷம். பூத்த மறுநொடியே கவலையும் பின்தொடர்ந்து வந்தது. லெட்டரை பார்த்து அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. மன்னிச்சிடுங்க, எங்க குடும்பத்தால தானே இது என்று முருகன் கூற, இல்லை முருகன், இது அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அவங்களால இதை தாங்கிக்கவும் முடியாது. அக்கா என்னோட ஆபீஸ் அட்ரஸ்க்கு தான் இந்த லெட்டர் போட்டிருக்கா. என் வேலையை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க நான் வந்திருக்கேன். அக்கா பிரச்சனையை முடிச்சிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். அண்ணி இப்போ வீட்டில் இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல என்று நடந்த பிரச்சனைகள் முழுவதையும் ஒப்பித்தான். தாரா அதிர்ந்து போயிருந்தாள். மனுஷ முகம் காணாம, இடம் தெரியாம, பாச புரியாம அக்காவை சிற வச்சிருக்காரா உங்க அண்ணன்? எனக்கும் அப்படித்தான் ஒரு யூகம் தாரா. நோ, இதை விடக்கூடாது. நான் சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன். நான் இங்கிருந்து போனா எங்க அக்காவோட தான் போவேன் என்று ஆவேசப்பட்டாள். முருகன் தாராவை சமாதானப்படுத்தி தன் நண்பர் குடும்பம் ஒன்றோடு தங்க வைத்திருந்தான். அண்ணி எங்கு அவதிப்படுகிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காக முருகன் சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தான். அங்கு நந்தினி சித்திரவதையை அனுபவித்து அனுபவித்து கல்லாகி போயிருந்தாள். மாலை 7 மணிக்கு விநாயகம் உள்ளே நுழைந்தான். சூடா ஒரு காஃபி போடு. நந்தினி பேசாமல் என்றாள். உன்னத்தான் காதுல விழலையா? அவனை நெருங்கி வந்தாள். ஏன் வெளியில பூட்டிட்டு போனீங்க? ஓ, அதை கேக்குறியா? நீ அழகான பொண்ணு, தனியா இருக்க, அக்கம் பக்கம் கூட யாரும் இல்ல. உனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அதா வெளியில பூட்டு. நந்தினி பழைய நந்தினியாக இல்லை. இந்த அவமானம் அவளை சீற்றம் கொள்ள வைத்து விட்டது. காரணம் அது இல்ல, உங்களுக்கு என் மேல சந்தேகம். விநாயகம் அவளை உற்று பார்த்தான். சரி, அப்படியே இருக்கட்டும். எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இப்படி சிறையில போட்டு சித்திரவதை பண்ணவா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ற? என்ன கொன்னுடுங்க உங்க கையால, நான் நிம்மதியா செத்துறேன். இது மாதிரி வாழ்றதை விட அது தேவல. மடிந்து உட்கார்ந்து விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். விநாயகம் அருகில் வந்தான். நான் எப்படிப்பட்ட பெண் வேணும்னு கேட்டேன் தெரியுமா எங்க அப்பா அம்மா கிட்ட? அவள் பேசவில்லை. எனக்கு அடங்கின, படிக்காத, பயந்த, கூச்சப்படுற பெண் தான் மனைவியா வேணும்னு கேட்டேன். நான் அப்படித்தானே இருக்கேன்? இல்ல, வேஷம் போடுற அப்படி. நீ படிக்காதவள், ஆனா பயந்தவள் இல்ல, கூச்சம் இல்ல உனக்கு. என் தம்பி மேலேயே கண் வச்சிருக்க. காதுகளை மூடிக்கொண்டாள். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நிச்சயமா பேசுவேன். அதனாலதான் உன்னை அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன். ஓ, என்ன ஒழுக்கம் கெட்டவள்னே முடிவு செஞ்சாச்சா? இதுவரைக்கும் நீ கடல, அந்த வீட்டுல தொடர்ந்து இருந்தா கெட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட மனைவி கூட நீங்க ஏன் வாழணும்? எனக்கு உடம்பும் மனசும் உளுத்தாச்சு.
என்ன ரயில் ஏத்தி என் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நானும் நிம்மதியா இருப்பேன், நீங்களும் இருக்கலாம். எதுக்கு நீ வெளியே போய் ஏறுமாற பேசி நாலு பேர் என்ன அசிங்கமா பாக்கணுமா? அதனால நீ இங்கேயே கட. இனி இதுதான் உனக்கு சொர்க்கம். நீங்க இல்லாத சமயம் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா? இதை அவன் எதிர்பார்க்கவில்லை போலும். அத்தனை தைரியம் இருக்கா உனக்கு? உன் கூட வாழ்றதை விட அது தேவலை எனக்கு. ஓன்னா புருஷனை ஒருமையிலையா பேசுற? சீரி, நான் அருமையா வாழ வேண்டிய புருஷன் ஆபாசமா வாழ்ந்தா ஒருமையில என்ன, அதை விட கீழே இறங்க வேண்டி வரும். என்னடி சொன்ன? அடி, என்ன அதிகபட்சம் உன்னால கொல்லத்தான முடியும். அதுல கூட உனக்கு தோல்விதான். நான் ஏற்கனவே செத்தாச்சு. இனி நீ வெளியில போட வேண்டாம் பூட்டு. நீ கதவை திறந்து விட்டாலும் நான் போக மாட்டேன் இங்கிருந்து. வேகமாக உள்ளே போய் படுக்கையில் விழுந்து விட்டாள். குடிகார புத்தி தவிர சந்தேகம், படிக்காத தெளிவில்லாத குணம், மூர்க்கம், பிடிவாதம், முரட்டுத்தனம் எல்லாம் கலந்த கலவையாக விநாயகம் படுக்கையறை நோக்கி நடந்தான். கட்டிலில் குப்புற கிடந்தாள் நந்தினி. அவள் தோளை தொட்டான். விசுக்கண எழுந்தாள். தொடாத என்ன? உன்கிட்ட சமாதானத்துக்கு வந்திருக்கேன் நந்தினி. வேண்டாம் வேஷம் எல்லாம். இல்ல நந்தினி, என்ன நம்பு. அவள் கைகளை பிடிக்க முயன்றான். இல்ல, நீ என்ன தொடக்கூடாது. கூந்தலில் இருந்து கொண்டை ஊசியை உருவினாள். நீ என்ன தொட்டா என் நரம்புகளை கிழிச்சிட்டு உசுர விட்டுருவேன். விநாயகம் ஆடி போனான். நந்தினி, நான் ஆம்பள, உடம்புல மட்டும்தான். நந்தினி, எந்த மிரட்டலையும் என்கிட்ட வேண்டாம். நான் சாக துணிஞ்சாச்சு. நீ என்ன நெருங்காம இருந்தா நான் உயிரோட இருப்பேன். இல்லனா என் பணத்தை கூடிய சீக்கிரம் நீ பாக்கலாம், போ. அவன் சுத்தமாக இதை எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் இருந்தால் இந்த அளவுக்கு பேசி இருக்க மாட்டாளோ? என்ன செய்வது இவளை? நிறைய குடிக்க வேண்டும் போல் இருந்தது. ஊற்றி குடிக்க தொடங்கினான். ஒரு மணி நேரம் கழித்த பின் போதை வெறியோடு எழுந்தான். அவள் இருக்கும் அறைக்கு சென்றான். ஏய், இப்ப தொடுவேன், என்னடி செய்வ? கையை நீட்டினான். இதை எதிர்பார்த்த நந்தினி தலைகாணி கடியில் மறைத்து வைத்திருந்த காய்கறி நறுக்கும் கத்தியை சடையரென உருவி விட்டாள். உன்ன ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ தொட்டா நான் குத்திக்கிட்டு சாவேன். தொடு என்ன? விநாயகம் வெளவெளத்து விட்டான். வேணா, அதை கீழே போடு. நீ வெளியே போ, நான் போடுறேன். மறுநாள் வழக்கம் போல நந்தினி எழுந்து சமைத்து முடித்திருந்தாள். வீட்டை துடைத்து கொண்டிருந்தாள். விநாயகம் ஆச்சரியத்துடன் சாப்பிட்டான். எல்லா வேலைகளையும் செய்கிறாள், சமாதானம் ஆகிவிட்டாள் போல என்று பேச சென்றான் விநாயகம். அவள் பேசவில்லை. வீட்டை பூட்டாமல் செல்லலாமா? அவள் தப்பிக்க மாட்டேன் என்று சொன்னாலே, பார்க்கலாம். அன்று பூட்டவில்லை. பக்கத்தில் ஒரு பெட்டி கடை. அந்த சிறுவன் தெரிந்தவன் தான். அவனிடம் பணத்தை வெட்டி கண்காணிக்க சொல்லிவிட்டு புறப்பட்டான். வேலை ஓடவில்லை. போன இடத்தில் தொடவிடவில்லை. கத்தி காட்டி மிரட்டுகிறாள், ஆனால் காலை உணவு தருகிறாள். இவள் எந்த ரகத்தில் சேர்ந்தவள்? பிற்பகல் 3 மணிக்கெல்லாம் வந்துவிட்டான். பையனிடம் விசாரிக்க, அந்த அம்மா வெளியே வரவே இல்லைங்க, சொன்னபடி செய்கிறாள். வீட்டிற்குள் நுழைந்தான். டைனிங் டேபிள் மேல் ஹாட் பேக்குகள், சூடான சப்பாத்தி, சப்ஜி, பருப்பு எல்லாம் இருந்தது. பிளாஸ்கில் பால். அன்று இரவு மதுப்புட்டி, கண்ணாடி கிண்ணங்கள், சோடா, சிகரெட் பாக்கெட்டுகள் எல்லாம் ஒரு ட்ரேயில் எடுத்து வந்து டீஃபாயில் வைத்தாள் நந்தினி. கூடவே ஒரு கத்தியும் இருந்தது. நந்தினி, என்ன இது? கத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். நேராக தன் படுக்கை அறைக்கு போய் படுக்கையில் சரிந்தாள். கதவை சாத்தவில்லை, ஒரு வார்த்தை பேசவில்லை. விநாயகத்துக்கு அது பெருத்த அவமானமாக இருந்தது. ஏனோ குடிக்க பிடிக்கவில்லை. நான் குடிச்சிட்டு வந்து இந்த கத்திய பறிச்சு வீசிட்டு உன்னை அடைய எத்தனை நேரமாகும்? அவள் பேசவில்லை. கமான் சொல்லு, என்னை அவமானப்படுத்துறதா உனக்கு நினைப்பா? நீ இங்க தனி மனுஷி, என்னை என்ன செய்ய முடியும் உன்னால? ஒரு காகிதத்தில் மலமளவென எழுதினாள், நீட்டினாள். படித்தான், அதிர்ந்து போனான். பலாத்காரமாக அடைய உன்னால் முடியும், ஆனால் விடியும் போது இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் நந்தினியை என்ன செய்ய போகிறாய்? வியர்த்து விட்டது விநாயகத்துக்கு. மறுநாள் காலையில் விநாயகம் ஆபீஸுக்கு புறப்பட்டான். அவள் மேஜையில் வைத்த இட்லிகளை கண்டுகொள்ளவே இல்லை. நிம்மதி போய்விட்டது அவனுக்கு. அவளை நான் தொடக்கூடாது, அவளிடம் பேசக்கூடாது, ஆனால் என்னை விட்டு அவள் போகவும் மாட்டாள். என்ன அணுகுமுறை இது? தண்டிக்கிறாளா என்னை? இருக்கட்டும், இன்று இரவு உனக்கு ஒரு அவமானம் காத்து கொண்டிருக்கிறது என்று மனதில் நினைத்தவாறே வேலைகளை செய்து முடித்தான். இரவு 9 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்தான் லிண்டா என்ற பெண்ணோடு. லுக் லிண்டா, எனக்கு சுகம் தரவும் என் மனைவிய பழி வாங்கவும் தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லா விதத்திலையும் நீ பூரணமா ஒத்துழைக்கணும், சரிதானே? உங்களையே திணற வைக்கிறேன் டார்லிங். அப்புறமா பேசுங்க இந்த லிண்டாவை பத்தி. அப்படியா? ஹாலில் உட்கார்ந்திருந்த நந்தினி குபீரென எழுந்தாள். லிண்டா, இந்த வீட்டுல எல்லா ரூம்களையும் உன் வசதிப்படி உபயோகப்படுத்திக்கலாம். யாரும் உன்னை கேட்க முடியாது, புரியுதா?
கத்தி காட்டி தொடவிடாமையா மிரட்டுற? நான் ஆம்பளை, கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கேட்டபடி எல்லாம் சுகம் தருவா, எனக்கே புது புது கலைகளை அறிமுகப்படுத்துவா. அதுவும் எப்படி? ஓ முன்னாலேயே நந்தினி புருவம் சுருக்கினாள். நந்தினி நேராக லிண்டாவிடம் வந்தாள். தாழ்ந்த குரலில், உங்களுக்கு டிஃபனா சாப்பாடா, ராத்திரி எது பழக்கம்? லிண்டா இதை எதிர்பார்க்கவில்லை. எனக்கு எதுவானாலும் சொல்லுங்க, பண்ணி தர்றேன். அவர் கூட வந்த உங்களை உபசரிக்கிறது என் கடமை இல்லையா? உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. மாற்று உட வேணும்னா என் சேலைகள் இருக்கு, எடுத்து கட்டிக்கலாம். பீரோ சாவியை லிண்டாவிடம் தந்தாள். லிண்டா ஆடி போய்விட்டாள். சாப்பாடு தயாராகிவிட்டது. நந்தினி பக்கத்தில் இருந்தே பரிமாறினாள். மேலும் நந்தினி படுக்கையை தட்டி சரியாக்கி அவர்களுக்காக தயார்படுத்தினாள். லிண்டா, அந்த ரூமை தயார் பண்ணிட்டேன், உபயோகப்படுத்திக்கோ. நான் ஹாலில் தான் இருக்கேன், ஏதாவது வேணும்னா கேளு. 10வது நிமிடம் பாலை காய்ச்சி எடுத்து வந்தாள் நந்தினி. அவருக்கும் கொடுத்து நீயும் குடி. லிண்டாவுக்கு அடுத்த அதிர்ச்சி. அப்படியே நிலை குலைந்து லிண்டா நின்ற வேளையில் வாசல் கதவு தட்டப்பட்டது. அந்த போலீஸ் அதிகாரி முன்னிருந்தார், பின்னால் முருகனும் தாராவும். முருகன் அன்றைக்கு நிறையவே கஷ்டப்பட்டு உருப்படியான பல தகவல்களை சேகரித்திருந்தான். சந்தோஷமாக தாராவின் எதிரே வந்தான். மாட்டிக்கிட்டா சண்டால, நம்ம கையில சரியான துருப்பு சீட்டு மாட்டி இருக்கு தாரா. என்ன முருகன், அண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, அதோட லிண்டான ஒரு கால்கள் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கானா? இதை விட அன்னைக்கு ஒரு அவமானம் வேணுமா? நான் ஏற்கனவே எஸ்பி கிட்ட பேசி வச்சிட்டேன், அவரும் ஆதாரம் இல்லாம தவிச்சாரு. இப்ப கிடைச்சாச்சு, பிராத்தல் தடுப்பு குற்றத்துல அவங்கள உள்ள தள்ளலாம். இன்னைக்கு அண்ணிய நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம். போலீஸ் அதிகாரி முன்னிருந்தார்கள். மிஸ்டர் விநாயகம், இங்க குற்றம் நடக்குதுன்னு ஆதாரபூர்வமா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. அதான் வந்தோம். இந்த பெண் தான் விலைமகள் லிண்டாவா? விநாயகமும் லிண்டாவும் இதை எதிர்பாராமல் ஒரே சமயத்தில் வியர்த்து கொட்ட நந்தினி முன்னால் வந்தாள். இவ என் சித்தி மக அபிராமி, என் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை போய் தப்பா ஏதோ பேசிட்டு. என்ன சார் இதெல்லாம்? அண்ணி, அலறினான் முருகன். அக்கா, உன்னை காப்பாத்ததான் நாங்க வந்திருக்கோம், உளறாத. போலீஸ் அதிகாரி அருகில் வந்தார். நீங்க இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டாம், ஆதாரபூர்வமா நாங்க வந்தாச்சு. என்ன சொல்றீங்க, என்னை யாரு மீட்கணும், எனக்கு என்ன ஆபத்து? இது என் புருஷ வீடு, நான் பாட்டுக்கு தேமேன்னு ஒரு பக்கம் இருக்கேன். என்ன சார் குழப்பம் இது? அண்ணி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அக்கா, ஏன் இப்படி நடந்துக்கிற? நந்தினி அவர்களை திரும்பி கூட பார்க்காமல், போலீஸ் சார் நம்புங்க, எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இவ என் ஒண்ணு விட்ட தங்கச்சி தான், அவரை பிடிக்காத யாரோ புகார் செஞ்சிருக்காங்க, நீங்க போகலாம். போலீஸ் அதிகாரி முருகனையும் தாராவையும் கண்டித்து விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். அத்தனையையும் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் விநாயகம். முருகன் வெறியுடன் வந்தான் நந்தினியிடம். உனக்கு பைத்தியமா நீ? உன்னை மீட்க நாங்க ரெண்டு பேரும் எத்தனை பாடுபட்டிருப்போம், கவுத்துட்டிய எங்களை. ஒரு விபச்சாரிய தங்கைன்னு சொல்லி தாலிக்கு பெருமை சேர்க்க போறியா? நீ ரிஷிபத்தினியா, அந்த காலத்து கற்புக்கரசியா, பைத்தியமா, இல்ல பிள்ளைக்க தெரியாதவளா? புத்திசாலி. சிரித்தபடி நந்தினி அருகில் வந்தாள். முருகன் முன்னூச்சி கேசத்தை உரிமையுடன் ஒதுக்கிவிட்டாள். நீ என் பிள்ளை மாதிரி, அந்த பாசத்துல ஒரு தாய்க்கு நேர்ந்த அவமானம் கண்டு துடிக்கிற மகனாட்டம் தவிக்கிற, எனக்கு புரியுது முருகா. விநாயகம் நடப்பது புரியாமல் விழித்து கொண்டிருந்தான். வெகு நாளைக்கு பின் தன் தங்கையை பார்த்த சந்தோஷத்தில் அழுகை வந்தது நந்தினிக்கு. இருவரும் கட்டி கொண்டார்கள். அக்கா, என் கூட வந்துரு, இந்த நரகத்துல இருந்து நீ அவதிப்பட வேண்டாம், வந்துருக்கா என்று தாரா கூற, அது மட்டும் வேண்டாம் தாரா, நான் இங்கேயே இருக்கேன் என்று மறுத்துவிட்டாள். தாராவும் முருகனும் நந்தினியிடம் நிறைய எடுத்து சொன்னார்கள், வற்புறுத்தினார்கள். த பாரு முருகா, நான் இங்க ஆனந்தமா வாழல, ஆனா இந்த இடத்த விட்டு நான் வர தயாரா இல்ல. துசுக்குன்னா விவாகரத்து, ஏன்னு கேட்டா கோர்ட்டுன்னு என்னால வாழ முடியும். ஆனா ஒரு தாலியோட புருஷனை பிரிஞ்சு வரக்கூடிய பெண்ணுக்கு பிறந்த வீட்டுல இந்த சமூகத்துல எத்தனை நாளைக்கு மதிப்பு இருக்கும்? எங்களை நீ நம்பலையா? நீ விட்டு வந்தாலும் உங்க கூட நான் சந்தோஷமா வாழ முடியுமா? இந்த சமூகம் என்ன குத்தி காமிச்சே கிழிச்சிரும். இருக்கிற நாட்களை இங்கேயே கழிச்சிட்டா ஒரு கௌரவமாவது மிஞ்சாதா? யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் பாரு. லிண்டா அருகில் வந்தாள். என்ன மன்னிச்சிடுங்க, கோயிலுக்குள்ள சாத்தா வரக்கூடாது, நான் வர்றேன். போய்விட்டாள். அண்ணி, உன் முடிவுல மாற்றம் இல்லையா? இல்ல, இந்த வீட்டை விட்டு இனி நான் வெளியே வரவே மாட்டேன்.
என் பிணந்தான் வரும், நீங்க புறப்படுங்க. விநாயகம் உறைந்து உட்கார்ந்திருந்தான். தாரா நந்தினியின் கைகளை பற்றி அழுத்திவிட்டு வேகமாக நடந்தாள். இருட்டில் இருவர் உருவமும் கரைந்து போக நந்தினி வீட்டிற்குள் வந்தாள். கதவை தாளிட்டாள். மற்ற கதவுகளையும் சரிபார்த்தாள். ஜன்னல்களை மூடினாள். படுக்கும் முன்பு பூஜை அறைக்கு சென்று ஒரு முறை தொழுதுவிட்டு வருவாள். அது போல நுழைந்தாள், தொழுதாள். திரும்ப முயல நகர முடியவில்லை. கால்கள் கட்டப்பட்டது போல இருக்கும். குனிந்தாள், அதிர்ந்து போனாள். நெடுஞ்சாம் கிடையாக கீழே விழுந்து அவள் கால்களை பற்றி கொண்டிருந்தான் விநாயகம். ஒரு நொடி பதறி போன நந்தினி சுதாரித்து கொண்டு விட்டாள். விநாயகத்தின் கண்ணீர் அவளது இரு கால்களிலும் சூடாக இறங்கியது. ஒரு கோடி வார்த்தைகளால் கூட கேட்க முடியாத மன்னிப்பை ஒரே ஒரு செயலால் கேட்டுவிட்டான் விநாயகம். அவனது ஆணவம் கண்ணீர் வழியாக கரைந்து கொண்டிருந்தது. நந்தினி தடுக்கவில்லை. அவனை புரிந்து கொண்டு விட்டாள். அவன் பாவங்களுக்கு பரிகாரம் தேட தொடங்கிவிட்டான். இது சற்று கடுமையான அக்னி பரீட்சை. அதிகம் படிக்காத நந்தினி வாழ்க்கை தேர்வில் பாஸ் ஆகிவிட்டாள். நந்தினிகள் இன்னும் பிறக்க வேண்டும்.